ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷயானி டாக்கேஸ். உங்களுடைய ஹைட்டு ஈவினிங்கை விட காலையில் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதாங்க உண்மை. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் டேயில் உங்களுடைய பாடி வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காதுங்க. காலையில் ஒரு வெயிட் இருக்கும், மதியானம் ஒரு வெயிட் இருக்கும், நைட்டு ஒரு வெயிட் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நம்ம செய்கிற வேலைகள், இதை பொறுத்து நம்மளுடைய வெயிட்டு ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய ஹைட்டும் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மாறிக்கிட்டே தாங்க இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஈவினிங் ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது மார்னிங் ஹைட் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், இது என்ன புது கதையாக இருக்குது, நான் எப்பவும் ஒரே வெயிட்டாக தானே இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈவினிங் ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் தாங்க வந்து மார்னிங் ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 1 சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்றது ரொம்ப கம்மியான அளவு அப்படின்றதுனால இதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ காலையில் ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹைட்டு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஈவினிங் போகும்போது அவர் 169 சென்டிமீட்டர் இருப்பாருங்க. ஸோ வெறும் 1 சென்டிமீட்டர் ஹைட்டு தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுனால இதை நம்ம கவனிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. இதுவே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வேரி ஆகுது, 10 சென்டிமீட்டர் வேரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து கவனிச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், வெறும் 1 சென்டிமீட்டர் ஹைட்டு வேரியாகிறதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தோணலாம். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஊரு கதை, உலகத்து கதைன்னு என்னென்னவோ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கையில், நம்ம உடம்புல தினமும் நடக்கிற ஒரு மாற்றம், அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தாங்க இந்த பதிவு. சரி, நம்ம காரணம் என்னன்னு பார்ப்போம். இந்த ஹைட்டு வேரி ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல கார்டிலேஜ் அப்படின்னு ஒரு பார்ட்டு ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க. குறிப்பாக இந்த கார்டிலேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த கார்டிலேஜ் வந்து இருக்குங்க. இந்த கார்டிலேஜோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகும்போது 1 எலும்பும் இன்னொரு எலும்பும் ஒராசி எலும்பு தேய்மானம் ஏற்படுங்க. இந்த எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த 2 எலும்புகளுக்கும் நடுப்புற இந்த கார்டிலேஜ் இருக்குங்க. சரி, இந்த கார்டிலேஜ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளெக்சிபிளான ஒரு டிஷ்யூ, ஸ்ட்ராங் ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஜவ்வுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கிற ஒரு இது 2 எலும்புகளுக்கு நடுப்புற இருக்குது. என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக இருக்குங்க. அடுத்து இதோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோரல்லஸ் இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. எப்படி வந்து நம்ம ஸ்பாஞ்சில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது சுருங்குமோ, திருப்பி நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்குமோ, அதே மாதிரி தாங்க இந்த கார்டிலேஜும் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஹைட்டு வேரி ஆகிறதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முழங்காலில் இருக்கிற கார்டிலேஜும் நம்ம ஸ்பைனல் கார்டில் இருக்கிற கார்டிலேஜும் தாங்க. அதுவும் குறிப்பாக ஸ்பைனல் கார்டில் இருக்க கார்டிலேஜுங்க. இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே எலும்பு கிடையாது, இதில் மொத்தம் 33 எலும்பு ஒன்றுக்குள்ளே ஒன்று கோத்து இருக்குதுங்க. இதில் ஒரு எலும்பை என்னன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு எலும்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வர்டிப்ரேவுக்கும் இன்னொரு வர்டிப்ரேவுக்கும் நடுப்புற தான் அந்த கார்டிலேஜ் இருக்குது. அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் வர்டிப்ரல் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனாக வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 33 எலும்புக்கும் நடுப்புற இந்த கார்டிலேஜ் இருக்குங்க. ஒவ்வொரு எலும்புக்கும், ஒவ்வொரு வர்டிப்ரேவுக்கும் நடுப்புற வந்து இந்த இன்னர் வர்டிப்ரல் டிஸ்க்கு நம்ம சொல்கிற இந்த கார்டிலேஜ் இருக்குதுங்க. சரி, ரொம்ப அனாட்டமி கிளாஸ்க்குள்ளே போன மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய டாப்பிக்கு போவோம். இப்போ நம்ம நைட்டு படுத்து தூங்குறோன்னு வச்சுங்க, நல்லா வந்து ஃப்ரீயாக படுத்து தூங்குறோம் அப்படின்னும்போது நம்ம எலும்பில் எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காதுங்க. யூஸ்வலாக நம்ம ஏந்திரிச்சு நடக்கும்போது, ஓடும்போது தான் நம்ம எலும்பில் ப்ரெஷர்கள் இருக்கும். அதே வந்து நம்ம படுத்து தூங்கும்போது எலும்பில் எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற டைமு, ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுப்புற இருக்கிற இந்த கார்டிலேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா, அப்சர்வ் பண்ணுதுங்க. ஸோ அப்போ நம்ம காலையில் ஏந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கார்டிலேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும்.
ஸோ இந்த விரிஞ்சிருக்கிற எல்லா கார்டிலேஜும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வந்து 1 சென்டிமீட்டர் லெங்க்த் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஸ்பைனல் கார்டோட லெங்க்த் அதிகமாகச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹைட்டும் வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாகுங்க. இதுதான் காலையில் நம்ம 1 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கிறதுக்கான காரணங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஓடுறோம், ஒடியாடுறோம், அந்த வேலை இந்த வேலைன்னு ஏகப்பட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வேலைகள்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலும்பில் ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுப்புற ஒரு ப்ரெஷர் வருங்க. ஸோ இந்த ப்ரெஷர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்டிலேஜு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதை திருப்பி என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அப்சர்வ் பண்ண வாட்டரை லீக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ், அதாவது ஈவினிங் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருந்துச்சோ அந்த மொத்த வாட்டரையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மொத்த வாட்டரையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் லெங்க்த் வந்து கம்மி ஆகிடுங்க. ஸோ ஸ்பைனல் கார்டு 1 சென்டிமீட்டர் லெங்க்த் கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வந்து கம்மியாயிருப்போங்க. ஸோ இதுதாங்க காரணம். நம்ம ஈவினிங்கை கம்பேர் பண்ணும்போது மார்னிங் 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த கார்டிலேஜ் அப்சர்வ் பண்ணுற வாட்டர் தாங்க. இதை இன்னும் வந்து சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா கிராவிட்டி வச்சு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்மளுடைய பாடியில் இந்த கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணும்போது இந்த கார்டிலேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங்க் ஆகும்போது நம்மளுடைய ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து நம்ம ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும்போது, அதாவது நம்ம படுத்திருக்கும்போது ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும்போது கிராவிட்டி நம்மளுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணாதாங்க. ஆஸ் பர் சயின்ஸ் படி ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் ஒரு பாடி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே கிராவிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாதான். ஸோ இந்த மாதிரி கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணாத டைமில் கார்டிலேஜ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பாடியில் இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணி அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோடய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்பைனல் கார்டோட சைஸு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக நம்மளுடைய ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நாசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா அவருடைய ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸில் கிராவிட்டி கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா நல்லா 1 மாதம் லீவ் போட்டுட்டு எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் நல்லா ஒரு சோஃபாவில் படுத்துக்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஹைட் வந்து அதிகமாகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஆஸ் பர் சயின்ஸ் படி ஒரு பாடி வந்து ஹரிசாண்டல் பொசிஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா கிராவிட்டி அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறோம். கிராவிட்டி அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறேன், நான் எந்த வேலையுமே செய்யாமல் நல்லா சோஃபாவில் படுத்துட்டு தூங்கிகிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஹைட் அதிகமாகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹைட்டெல்லாம் ஆக மாட்டீங்க, வேணும்னா வெயிட் வேணால் ஆகலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் நம்ம ஒரு ஸ்பாஞ்சை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சு அந்த பக்கெட்டில் இருக்க மொத்த தண்ணியும் அப்சர்வ் பண்ணாது. அதால் எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற இந்த கார்டிலேஜ் அதால் எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ வாட்டரை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஹைட்டு வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாகுது. ஸோ அதுக்கு மேலே நம்ம பாடியோட ஹைட் வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதனால் நம்மளோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. நம்ம என்ன ஹைட்டில் இருக்கிறோமோ அதே ஹைட்டில் தாங்க இருக்கிறோம். ஹைட்டில் எந்த ஒரு வேரியேஷனும் வராது. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி 1 சென்டிமீட்டர் நம்ம வளர்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம கம்மியாகிறோம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.